अम्मा अम्मा ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக் கேஸ் எலைட், நான் உங்கள் தனுஷ்கண்ணன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஒன் வேர்ட் லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னடா ஒன் வேர்ட் லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், தெரியவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பிக்சல் லேப் அண்டு இன்ஷாட் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ரெண்டு ஆப்போட டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிக்சல் லேப் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்னும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நியூ டெக்ஸ்ட்னு இருக்கிறத வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணி வந்து அங்கே வந்து நமக்கு வேணுன்ற டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ வந்து நட்புன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் சாம்பிளில் பார்த்தது வந்து அம்மான்னு டைப் பண்ணி வச்சுருப்போம். உங்களுக்கு வந்து எந்த ரிலேட்டடாக வந்து சாங் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அது மாதிரி வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு வந்து இப்போ பேக்ரவுண்ட் வாங்க. பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுட்டு நம்ம வீடியோவில் வந்து இது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறோம். தென் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏன்னு இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வந்து ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏபின்னு இருக்கலாம், அதில் கிளிக் பண்ணிட்டு வந்து மை ஃபாண்ட்ஸில் வந்துட்டு ரொமான்டிக்கலின்ற ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்க, ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்து எனக்கு எங்கே வேணுமா மாதிரி வந்து வச்சுக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து மிடில் வந்து இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் மேக்னெட் மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு வந்து கரெக்டாக மிடில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நான் வேர்டு வந்து கரெக்டாக மிடில் இருக்குது, இது வந்து லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு வந்து அகைன் வந்து ஒரு நியூ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நியூ டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நியூ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதுமே வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். ஓகே, டபுள் டேப் பண்ணிட்டு சும்மா ஏதாவது ஒரு வேர்டு வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்குவாங்க, கேபிட்டலில் டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து இதுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், இதை வந்து கொஞ்சம் வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்து வேர்டு வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிட்டு வந்து கரெக்டாக நம்ம வந்து அதுக்கு வந்து இது சூஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஜீன் டைப் பண்ணியிருக்கேன். ஜீன் டைப் பண்ணிட்டு வந்து ஃபாண்ட்டு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்துடுறேன். அது ஏபின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு மை ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்து லீஃப் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டு பேர் அதுதான். நீங்கள் வந்து ஏ டு இசட் எது டைப் பண்ணாலுமே வந்து அது ஒவ்வொன்றா மாறும். இப்போ பாருங்கள், ஸோ இது மாதிரி இருக்குது. நான் வந்து அதை டபுள் டேப் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஜீன் இருக்கிறத வந்து இஎஃப்இ எப்படி வேணால் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒவ்வொன்றா வந்து மாறும். நீங்கள் வந்து கேபிட்டலில் வைங்க. இதை பாருங்கள், நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தேன், ஒர்க் ஆகலை. கேபிட்டலில் வச்சு பாருங்கள், கேபிட்டலில் வச்சிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ எஃப்னு கொடுத்தேன், எஃப்ல வந்து இது மாதிரி வருது. ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா வந்து மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ வந்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்ணு மேலே வந்து டாப்பில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே ஜூம் பண்ணுற ஆப்ஷனுக்கா, அது ஜூம் பண்ணி வந்து கரெக்டாக வந்து எங்கே வேணுமோ வந்து அது மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக, ஒரு ஐடியாக்காக வந்து இது மாதிரி வந்து வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து எங்கே வேணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து வச்சுட்டு வந்து இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அகைன் ஜூம் எடுத்தாச்சு. இப்போ வந்து அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி வந்து நியூ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இந்த நியூ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கனாக்கா வந்து ஹார்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், அந்த ஹார்ட் மாதிரி. ஸோ ஓகே, இதுலேயுமே வந்து ஜஸ்ட் ஒன் வேர்டில் ஏதாவது வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கனாக்கா இதை வந்து கொஞ்சம் வந்து என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இப்போ வந்து இதை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாக்கா இதுக்குமே வந்து ஃபாண்ட் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வாங்க. இப்போ வாங்க, கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா ஃபாண்ட் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் அந்த ஏபின்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து இது வந்து போனஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, போனஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாண்ட்டு பேர். இதுவுமே வந்து டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுவுமே வந்து ஏ டு இசட் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா வந்து மாறும். முக்கியமாக வந்து கேபிட்டல் வச்சு மாற்றி பாருங்கள். ஓகே, நான் வந்து எனக்கு எப்படி வேணுமா அது மாதிரி வந்து டைப் பண்ணிக்கிறேன். இஎஃப் ஜிஹெச் சம்திங் எப்படியா போட்டுக்கணும், எஃப்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து இது அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா யூ இருக்குதுல்ல, அந்த யூவோட கர்வ் எண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வந்து நான் வந்து ஜூம் பண்ணிட்டு எனக்கு எப்படி வேணுமோ கரெக்டாக வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து இதுக்கு வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இப்போ பாருங்கள் கலர் ஆப்ஷன் இருக்கும் டெக்ஸ்ட்டுக்கு, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து ஹார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பிளாக் கலர், இது சாரி ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிடுங்க. ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட்டை சுற்றியும் வந்து ஒரு மாதிரி பார்டர் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து டிக் கொடுத்துருங்க. ஓகே, டிக் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் வச்சுருங்க. ட்ரான்ஸ்பரண்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு வந்து அகைன் வந்து மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த பிக்சர் எல்லாத்தையும் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, மேலே லேயர் மாதிரி இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து எல்லாத்தையுமே வந்து மெர்ஜ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து மெர்ஜ் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரே பிக்சராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை வந்து லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இமேஜுக்கு தனியாக வந்து இப்போ வந்து ஸ்ட்ரோக்கை ஆட் பண்ணலாம். ஸ்ட்ரோக்கு ஷேடோ எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலரில் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ரோக் ஆட் பண்ணல. இப்போ வந்து ஷேடோ மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.
பாருங்க ஷேடோ வந்து நான் வந்து ஒரு மாதிரி இந்த கலரில் வச்சுக்கிறேன், கிரேஷ் கலரில் வச்சுட்டு அது வந்து பேக்ரவுண்டில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு இருக்கும், அதாவது டுவெல்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு எப்படி வேணுமோ வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லைட்டாக வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுமாதிரி எடுத்து அந்த லாக் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து மிடில் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து மிடில் இருக்குது. இந்த இமேஜ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். மேலே பார்த்திங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து வந்து சேவ் ஆஸ் இமேஜ் என்ன இருக்கும் அது வந்து பிஎன்ஜியில் வந்து சேவ் பண்ணிடுங்க. ஓகே, நான் சேவ் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஷாட் ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வந்து நியூ வீடியோன்னு கொடுத்துட்டு வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கலாம், அதை கொடுத்து வந்து பிளாங்க்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு அந்த பிளாங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு டியூரேஷனாக இருக்கும், அதில் வந்து அந்த டைமர் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் வந்து அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து வந்து எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்ற டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 30 seconds டைப் பண்ணி வந்து டிக் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கனாக்கா வந்து இப்போ வந்து கீழே வந்து 30 seconds வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ அகைன் வந்து ஸ்டிக்கர் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வாங்க. ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் இமேஜஸ்னு இருக்கும், அதில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி வந்து நம்ம சேவ் பண்ண அந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த 1:1 வந்து ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணி வைக்கிறேன். இது மாதிரி வந்து நீங்களுமே வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எண்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிடும், அதுவே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ட்ராக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம், இங்கே வந்து டூப்ளிகேட்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து காப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை பாருங்கள் காப்பி எடுத்துகிட்டு அது ஏன் சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இன்னிமேஷன் அப்புறம் எண்டில் ஒரு இன்னிமேஷன் வச்சுட்டு இன்பிட்வீனில் இருக்கிறதுக்கு ஒரு இது அனிமேஷன் வைக்கணும். இது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் டூப்ளிகேட் எடுத்துடலாம், அதுக்கு கிளிக் பண்ணிட்டு வந்து நான் வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன் அனிமேஷன் வச்சுட்டேன், பட் அவுட் அனிமேஷன் ஆஃபில் வச்சுருக்கேன். இதோட ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வந்து இங்கே பாருங்கள் எண்டுலையும் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து எண்டில் இருக்குதுல்ல அதை வந்து நான் ஸோ அதுக்கு நான் மிடில் இருக்கிறது வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து எண்டில் இருக்கல அதுக்கு வந்து இன் அனிமேஷன் ஆஃப் பண்ணிடுங்க, பட் அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வைப் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இன்பிட்வீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம வந்து கீழே வச்சுருக்கோம்ல அந்த லேயர் தான். இப்போ வந்து கீழே இருக்கிறத வந்து வந்து லாஸ்ட்டில் எண்டுலேயும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ளிட் அவுட் கொடுத்து அதை வந்து தனியாக வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் அதை வந்து தனியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இன்பிட்வீனில் இருக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எடிட் கொடுத்து பாருங்கள் அதில் கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த வைலட் கலரில். ஸோ அதில் வந்து எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஹார்ட் பீட் மாதிரி இருக்குல்ல அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஸோ நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களுமே வந்து இதுமாதிரி வந்து 1 word வந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்து ஃபேமஸாக உங்கள் பேஜை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து விரும்பியும் பார்க்குறாங்க, அதாவது பிளாக் ஸ்க்ரீனில் வந்து இது மாதிரி வந்து பண்ணுறது 1 word வச்சுட்டு சாங் போய் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து டியூரேஷன் எவ்வளோ நேரம் வேணும் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வைப் ஆகுது, வைப் ஆகிட்டு வந்து அதுக்கடுத்து மிடில் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா வந்து இது மாதிரி வந்து பீப் ஆகிற மாதிரி இருக்குது அந்த பீட்டு. இப்போ ஓகே கரெக்டாக வந்து இது பாருங்கள் பீட் ஆகுது. நம்ம வந்து எவ்வளோ டியூரேஷன் கொடுத்துக்கோமோ அதை பொறுத்து வந்து பீட் ஆகும். இப்போ எண்டில் வந்து வைப் ஆகுது அப்படின்றது வந்து பார்ப்போம். பாருங்கள் எண்டில் அது வைப் ஆகலை. ஸோ அதை கிளிக் பண்ணி அதை அகைன் வந்து எடிட் கொடுத்து வந்து வைப் ஆகிறதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள் அந்த வைப்புக்கு வந்து கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு அது டியூரேஷன் எவ்வளோ இருக்கா அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ வந்து அகைன் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அதுக்கு வந்து இன் அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணிடலாம், அவுட் அனிமேஷன் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே வச்சுட்டு வந்து அங்கே டிக் கொடுத்தாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே எண்டுலேயுமே வந்து சூப்பராக போகுது. ஓகே இதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து டிக் கொடுத்துட்டு வந்து ஆடியோ ஆப்ஷன் வந்துடுங்க. ஆடியோ வந்துட்டு வந்து உங்ககிட்ட இருக்க ட்ராக் ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய ஆடியோ ஃபைல்ஸ்லேருந்து வந்து ஏதாவது ஒரு பிஜிஎம் மட்டும் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அது வந்து கரெக்டாக வந்து நேம் பண்ணி வச்சுட்டு வந்து இங்கேருந்து பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அந்த பிஜிஎம்னு ஒன்று வந்து கொடுத்துருக்கேன், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ இது வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த யூஸ்னு இருக்க ஆப்ஷன் கொடுத்தீங்கனாக்கா இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வந்து இது மாதிரி வந்து கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். எண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ தூரத்தில் வீடியோ முடியுதோ அங்கே வந்து ஸ்ப்ளிட் அவுட் கொடுத்து இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. இதே மெத்தட் யூஸ் பண்ணி வந்து ஓகே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே சேவ்னு இருக்கும், அதை கொடுத்து வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது மாதிரி வந்து நிறைய ரெசல்யூஷன்ஸ் காமிக்கும், உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட்லேயே தனியாக காமிக்கும், அதுக்கடுத்து நிறைய வந்து 1080p வரைக்கும் காமிக்கும். நீங்கள் வந்து கஸ்டமைஸாக வந்து பண்ணிட்டு அது வந்து எந்த ரெசல்யூஷனில் வேணுமோ அப்படி வந்து கொடுத்து வந்து சேவ் பண்ணிக்கலாம். நான் ஓகே இப்போ வந்து வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் இருக்கிறது அதை கொடுத்து வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் இது மாதிரி என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். டவுட் இருந்துச்சுன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.